நெல்லை மாவட்டம் தமிழ் சான்றோர் பேரவை சார்பில் மாவீரன் வீரப்பன் அவர்களின் 19வது ஆண்டு நினைவு நாள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. எல்லை காத்த மாவீரன் சந்தன காட்டின் வேங்கை பெருந்தமிழர் வீரப்பன் அவர்களின் 19வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு பாளையங்கோட்டை மகாராஜா நகரில் அலங்கரித்து வைக்கப்பட்ட வீரப்பன் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் மாவட்ட தலைவர் தோழர் கண்மணி மாவீரன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் சுந்தரலிங்கர் மக்கள் இயக்கம் தலைவர் மாரியப்ப பாண்டியன், புரட்சி பாரதம் கட்சி மாவட்ட செயலாளர் நெல்சன், தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி மாவட்ட செயலாளர் ஜமால், மண்டல செயலாளர் அப்துல் ஜஃபார், சமூக ஆர்வலர் புல்லட் ராஜா, துரைசாமி தேவர், முத்துப்பாண்டி, ரெட்டியார்பட்டி சாமுவேல், மனோபாஸ்கர், சாம் தாமஸ், பாபு, பரமசிவம் உள்பட பலரும் கலந்து கொண்டனர். நாங்கள் வணங்குகின்றோம். இன்று சந்தனக்காட்டு வேங்கை மாவீரன் வீரப்பன் அவர்களின் 19வது ஆண்டு நினைவு நாள். இன்று நெல்லை மாவட்டம் தமிழகராக சேர்ந்து இன்றைக்கு அவருக்கு வீர வணக்கம் புகழ் வணக்கம் செலுத்துகிறோம். வீரப்பனாறு இறந்து 19 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்றும் இந்த காவேரி பிரச்சனை ஓயாமல் தான் இருக்குது நாட்டில். வீரப்பனுடைய மனைவி முத்துலட்சுமிக்கு ஒரு மணிமண்டம் கட்டுவதற்கு இந்த ஆளுகின்ற அரசும் ஆண்ட அரசும் 18 ஆண்டுகளாக கேட்டுட்டு இருக்காங்க ஒரு மணிமண்டம் கட்டுவதற்கு. அதுக்கு காவல்துறையோ அரசோ மறுத்து கொண்டே வருகிறது. வருங்காலத்தில் இந்த அரசு எத்தனையோ தலைவர்களுக்கு மணிமண்டம் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்துருக்கார்கள். வீரப்பன் மேலே இந்த நாட்டில் எந்த நீதிமன்றத்திலையும் தண்டனை பெற்ற வழக்குகள் இல்லை. நீதிமன்ற வழக்கில் அவருக்கு தண்டனை பெறவில்லை. ஆனால் தண்டனை பெற்ற நீதிமன்றத்தில் தண்டப்பட்ட ஜெயலலிதாவுக்கு இன்றைக்கி மணிமண்டம் கட்டுறாங்க, நினைவுமன்றம் கட்டுறாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் வீரப்பன் அவர்களுக்கு இந்த தமிழக அரசு அவருக்கு மணிமண்டம் கட்டுவதற்கு முத்துலட்சுமி அவர்களுக்கு அனுமதி கொடுக்கணும் என்று அங்கே அரசை நாங்கள் வலியுறுத்துகிறோம். இந்த வீரப்பன் இருக்கும்பொழுது அவருடைய ஆடியோவுக்கு இருந்த ஒரு மரியாதை இப்போ அரசு வந்து என்னதான் நீ உச்ச நீதிமன்றம் வரை போனாலும் அந்த ஒரு உரிமை இழப்பு இருக்கு. அதை நீங்க இருக்கிற வர காடுகள் வளங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டது. இந்த வீரப்பன் ஒரு ஆள் 36 வருஷம் காட்டுக்குள்ள இருந்தாரு. அது வர இருக்கிற வர கர்நாடகா, கேரளா, ஆந்திரா எல்லாமே வந்து எல்லா மாநிலமும் வந்து வீரப்பனை பார்த்து பயந்தார்கள். அதான் உண்மை. வீரப்பன் இருக்கிறது வர அந்த காவேரி பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, எந்த பிரச்சனையும் பேசவில்லை. அவர் 10 கேசட்டில் பதிவு பண்ணி கர்நாடக அரசுக்கு அனுப்புவார். வாயை கூட யாரும் திறக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த வீரப்பனை இந்த திராவிட கட்சிகள் அவர்கள் ஆட்சி ஆண்டுகள் தெலுங்கர்கள் அவர்களால் அந்த கர்நாடகத்துக்காரங்களுக்கு சப்போர்ட்டாக வீரப்பனை திட்டமிட்டு கொலை செஞ்சார்கள். இதுதான் உண்மை. அதை வந்து இந்த வாருடைய காலத்தில் இந்த நாடு தமிழர் கையில் போனால் தான் அந்த நாடு நல்லா இருக்கும். அதனால் வருகிற காலத்தில் மக்கள் வந்து அதை சிந்தித்து தமிழக நாட்டில் முதலமைச்சர் ஆக்கினா தான் தமிழர்கள் தமிழாக இருக்கும், இல்லைனா நாடு சுடுகாடாக தான் இருக்கும். இப்போ ஆளுகின்ற அரசு வந்து நம்ம திமுக அரசு. அதுக்கு முன்னாடி அவர் அப்பா கருணாநிதி ஆண்டார், இப்போ அவர் மகா ஆண்டார், எல்லாமே ஒரே இதுதான் இருக்கிறாங்க, மாற்றங்கள் கிடையாது. அதனால் வந்து இந்த அந்த அரசு மாறணும். தமிழ்நாட்டில் தமிழர்கள் நாட்டில் தமிழர் ஆட்சி வரணும். அப்போ தான் அந்த நாடு நல்லாயிருக்கும். அதுவரை இந்த நாடு இப்படி தான் இருக்கும். அதனால் மக்களுக்கு ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாது. முதல்ல ஓட்டு காசு வாங்காமல் தேர்தலில் நிற்கிற வேட்பாளர் யார், எந்த கட்சி நம்மளுக்கு போராடுகிறது, இதனால் மக்களுக்காக குரல் கொடுக்குறது என்று தெரிஞ்சு மக்கள் சிந்தித்து வாக்களிக்கணும். ஓட்டுக்கு காசு வாங்கினா அது ஒரு காலமும் நாடு இப்படியே தான் இருக்கும். வீரப்பன் விட்டு போன கனவுகளை, வீரப்பன் மேலே இருக்கிற உண்மை தமிழர் பற்றாளர்கள் அவர் விட்டு போன கனவுகளுக்காக தமிழர்கள் ஆட்சி அமைப்பதற்காக அவருக்கு மக்கள் புறம் 1-2 தமிழர் ஆட்சி அமைப்பதற்கு தமிழர்களுக்கு ஓட்டு போடணும். ஏன்னா இவருக்கு மணிமண்டபம் கெட்டுறதுனால தமிழர்கள் ஒன்று இணைந்துருவாங்க அப்படிங்கிறனால கெட்ட மாட்டேங்கிறாங்களா? தலைவருக்கு மணிமண்ட நாட்டில் இருக்கலாம், எல்லா தலைவருக்கும் மணிமண்ட நாட்டில் இருக்கு. யாருக்கு நாட்டில் அதை விரும்பலாம். ஜெயலலிதா மேலே நீதிமன்றத்தில் தண்டனை, குற்றவாளி தண்டனை இருக்குது. ஜெயலலிதாவுக்கு பல கோடி ரூபாயில இன்னைக்கு மணிமண்டம் கெட்டுறாங்க. அப்போ ஏன் வீரப்பனுக்கு மணிமண்டம் கட்டுறது? வீரப்பன் என்ன தப்பு பண்ணாரு? வீரப்பன் மேலே எந்த நீதிமன்றத்தில் வீரப்பன் மேலே வழக்கு இருக்குது? தண்டனை பெற்றிருக்காரு. தண்டனை பெறாத ஒரு ஆளை வந்து எப்படி நீங்கள் குற்றவாளி சொல்ல முடியும்? குற்றவாளி சொல்ல முடியாது. அதான் வீரப்பனுக்கு மணிமண்டம் கட்டுவதற்கு தமிழக அரசு அனுமதி கொடுக்க வேண்டும். இல்லைனாலும் தமிழர்கள் ஆட்சி என்றைக்கு வருதோ அன்றைக்கு மணிமண்டம் கட்டுவோம். தமிழ்நாடுபுரம் வீரப்பனுக்கு அனைத்து மாடலுக்கு திருவுருவ செலவு அமைப்போம். இல்லை, இவருக்கு கெட்டுறதுனால தமிழர்கள் ஒன்று இணைந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குது அரசுக்கு. அது இருக்கும்டா, அச்சம் இருக்கு. இல்லை, தமிழர்களே, தமிழர்களுக்கு வீரப்பனுக்கு செலவைக்கும் போது மணிமண்டம் கட்டும் போது ஒட்டுமொத்த தமிழர்கள் கூட தான் செய்வாங்க. எல்லாருக்கும் மணிமண்டம் கட்டும் போது எல்லா தலைவர்களுக்கும் கூட மாதிரி எல்லாரும் கூட தான் செய்வாங்க. அதனால் கூட இப்போ ஏழாவது மணி கட்டும் போது கூட தாக்க கருணாநிதிக்கு பேனா வைக்கிறாங்க, செலவு வைக்கிறாங்க, மணிமண்டம் கட்டுறாங்க. அது யாருடைய வரிப்பணம்? யாருடைய வரிப்பணம்? தமிழருடைய வரிப்பணம் தான். அவர் வந்து அவருடைய குடும்ப தொட்டிலிருந்து கட்டணும், மக்களுடைய வரிப்பணத்தில் கட்டக்கூடாது. எல்லா அரசுகளும் மணிமண்டம் கட்டுவது, செலவு வைக்கிறது, அரசுகள் அடைக்கிறது போகிறோம் மக்களுடைய வரிப்பணம்.
அதே போலதான் நாங்கள் வந்து வீரப்பனுக்கு வந்து மக்களுடைய வரி பணத்தை கேட்கலாம், நீ அனுமதி மட்டும் கொடுங்க சொல்றோம். வீரப்பனுக்கு கட்டுவதற்கு அனுமதி மட்டும் கொடுங்க, வேற நீங்க பணம்லாம் கொடுக்கணும், அதை மக்களே கட்டிக்கிடுவாங்க. அதற்கு அனுமதி 10-18 ஆண்டுகளாக கேட்டுட்டு இருக்கோம், அனுமதி வழங்க மாட்டேங்கு. வருகிற காலங்களாட்டும் அனுமதி கொடுக்க வேண்டும், இல்லைனா இன்றைக்கு தமிழர் நாட்டில் தமிழர் ஆட்சி வருதோ அன்றைக்கு வீரப்பனுக்கு நினைவு மண்டலம் கட்டவும் அரசு விழாவும் எடுப்போம். தமிழர் ஆட்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, விரைவில் இருக்குது, வரும், கண்டிப்பாக வரும். இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க, கண்டிப்பாக ஆட்சிக்கு வருவார்கள், கண்டிப்பாக தமிழர் நாட்டில் தமிழர் ஆட்சி மலரும், 2024 உறுதியாக மலரும், நம்பிக்கையோடு இருக்கிறோம்.